வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலுடன் பேசுறேன். தேங்காயில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஃபுட் தேங்காய் பால் இன்னைக்கு என் கையில வச்சிருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து டெய்லி என்னோட கன்சல்டேஷன் ரூமுக்கு ஒரு 11 மணிக்கு நீங்க உள்ள வந்தீங்கன்னா என் பக்கத்துல தேங்காய் பால் நான் வச்சு குடிச்சிட்டு இருக்கதை பாப்பீங்க. என்னோட சீக்ரெட் பியூட்டி டிப்ஸை இன்னைக்கு உங்க எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த தேங்காய் பாலை பெய்லி பிராங்க்லின்ற ஒரு டயட்டிஷியன் வந்து 2001லயே இந்த தேங்காய் பாலில் இருக்கிறது நல்ல கொழுப்பு தான், மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், இருதய நோயாளிகள் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் நம்ம இருதயத்துக்கு கூட நல்லது தான் அப்படின்னு சொல்லி அவரோட ரிசர்ச்ல சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து காலங்காலமாக நம்ம பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்களே, வயிறு புண்ணு ஆத்தணும்னா மணத்தக்காளி கீரை மாதுளம் பழம் மாதிரி தேங்காய் பால் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு மருத்துவராக இது எப்படி சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு அரு மருந்து வந்து தேங்காய் பால். கேன்சரோட முன்னாடி ஸ்டேஜ் வந்து இன்ஃப்ளமேஷன், ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு, அந்த ஆறாத ஒரு வீக்கம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அது பின்னாடி கட்டியாகி புண்ணாகி அது வந்துட்டு புற்றுநோயாக மாறுறதுக்கு ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம ரெகுலராக டெய்லி தேங்காய் பால் சாப்பிடும்போது உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கேயாவது லைட்டாக வீக்கம் வந்தால் இதை போய் செக் பண்ணி அதை சமாதானப்படுத்துறது மாதிரி, இது ஒரு தூதுவன் மாதிரி சொல்லணும், வெள்ளக்கடலில் இருக்கிற ஏஞ்சல்னு சொல்லிடலாம். நம்ம உடம்புக்கான ஒரு ஏஞ்சல் தான் வந்து இந்த தேங்காய் பால். இதை டெய்லி எடுத்துக்கிறீங்கன்னா நிறைய பேர் எடுத்துக்கிறதே இல்லை. நான் வந்து நான் என்னோட குழந்தைங்களுக்கு ரெகுலராக இதை கொடுக்குற ஒரு சூப்பர் ஃபுட். தேங்காய் பால் எடுத்துக்கிட்டா இளமையாக இருக்கலாம், ஏன்னா இது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, நம்மளோட சருமத்துக்கு ரொம்ப நல்லது, சுருக்கங்கள் வராமல் நம்ம வந்துட்டு ஸ்கின் டைட்டன் ஆகிருக்கிறதுக்கு தேங்காய் பால் ஒரு முக்கியமான மெடிசன். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் எடுக்கலாம்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாங்க, ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு சடன் ஸ்பைக்ஸ் ஆஃப் சுகரை இது அவாய்ட் பண்ணுது. இதில் நீங்கள் வந்துட்டு நாட்டுச்சக்கரையோ கருப்பட்டியோ போடாமல் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கேலரிஸ் ஆட் ஆகாது, பியூராக குடிச்சிருங்க. அப்படி இல்லா சர்க்கரை நோய் இல்லாதவங்க வந்துட்டு நீங்கள் நாட்டுச்சக்கரையோ கருப்பட்டியோ போட்டு குடிக்கலாம் இதை. சரி, இது வந்துட்டு முடிக்கு நம்ம வந்து காலங்காலமாக வந்து தலைக்கு பேக் போடுறதுக்கு இந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் அரைச்சி திக்காக பால் எடுத்து அதை வந்து தலைக்கு அப்ளை பண்ணால் தலையில் ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது, தலையில் பொடுகு இருக்குது, முடி வந்து ட்ரையாக இருக்குது, அந்த எண்ணெய் பசை இல்லாமல் இருக்குது, அப்புறம் முடியில் ஸ்பிளிட்டன்ஸ் முடி வெடிச்சுக்குதுன்னா பெண்கள் வந்து ரெகுலராக இது பேக் மாதிரி போட்டு கொண்டை போட்டு வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை தலைக்கு குளித்த தலைக்கு அப்ளை பண்ணிட்டு சும்மா அலசிட்டாலே தேங்காய் எண்ணெய் தரோன மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நம்ம முடிக்கு. நம்மளுக்கு லேடிஸ்க்கு எப்படி தெரியும், காட்டன் பால்ஸ் அந்த தேங்காய் பாலை தொட்டு ஃபேஸ்க்கு மேக்கப் ரிமூவ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பேக்காக போடுவாங்க கரும்புள்ளி குறைஞ்சி இந்த ஸ்கின் வந்துட்டு கலர் ஆகிறதுக்கு, அப்புறம் பிம்பிள்ஸ் இருக்கவங்கலாம் கூட இது கிளென்சராக யூஸ் பண்ணுவாங்க. தாய்ப்பால் அளவுக்கு பியூரான ஒரு பால் வந்து தேங்காய் பால். எனக்கு தெரிஞ்சு இது வீட்டில் நீங்களே தயார் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா கலப்படம் இல்லாமல் எந்த ஒரு அடல்ட்ரேஷன் இல்லாமல் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளில் முருங்கைக்கீரையும் தேங்காய் பாலும் மட்டும்தான், எந்த கலப்படம் செயற்கை இது இல்லாமல் நொங்கு மாதிரி. ஸோ இந்த தேங்காய் பால் வந்துட்டு பெண்களுக்கு மார்பகத்தில் கட்டி வந்து ஜென்ரலாக கொழுப்பு கட்டி வந்து ஃபைப்ராய்டு நம்ம பிரெஸ்ட் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போனால் விட்டமின் இ சப்ளிமெண்ட்ஸ் உங்கள் டாக்டர் எழுதி கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விட்டமின் இ நிறைய எடுத்துக்கும் பொழுது மார்பகத்தில் கட்டி குறையும், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், பரவாமல் இருக்கும், நிறைய வராமல் இருக்கும், கொழுப்பு கட்டிகள் குறையிறதுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. இயற்கையாக விட்டமின் இ கொட்டி கிடக்கிற ஒரு உணவு வந்து தேங்காய் பால். ஸோ இது ரெகுலராக நீங்கள் தேங்காய் பால் குடித்தாலே மார்பகத்தில் உள்ள பால் சுரபிகள், தேங்காய் பால் தாய்ப்பால் ஞாபகம், அந்த பால் சுரபியில் இருக்கிற உறுப்புகளில் கட்டிகள் உருவாகாமல் இருக்க, இன்ஃப்ளமேஷன்ஸ் எங்கேயாவது இடிச்சுக்குவோம், டைட்டான பெண்கள் பிரேசஸ் போடுவாங்க நைட்டில், அதை ரிமூவ் பண்ணிட்டு படுக்க மாட்டாங்க. ரொம்ப டைட்டான பிரேசஸ் போட்டிருக்கீங்கன்னா நைட்டில் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணலைனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் நிறைய பக்க விளைவுகள் வர்றதுக்கு இருக்கும். பொம்பளை பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்தே நைட்டில் ஆம்பளை பசங்க எப்படி பேண்ட்டஸ் ரிமூவ் பண்ணிட்டு தூங்குங்கன்னு சொல்லி கொடுக்குறோமோ பெண்கள் அதே மாதிரி டைட்டான பேண்ட்டஸ் ஆண்கள் போடக்கூடாது, டைட்டான பிரேசஸ் பெண்கள் போடக்கூடாது, இதை வந்து சொல்லி கொடுத்துருங்க. ஸோ மார்பகத்தில் கட்டிகள் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவும். இது வந்துட்டு ஒரு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வாரத்தில் 3 நாளாவது தேங்காய் பால் குடித்து ஆறுதல் படுத்துங்க உடம்ப, அதாவது எங்கே ஒரு ரணமாக இருக்கோ அந்த ரணத்தை போய் இது ஆத்திரும். நம்ம ஆரோக்கியமாக 100 வயசு வாழ்கிறதுக்கு, ஏன்னா
நம்மளோட இந்தியர்களோட ஆயுட்காலங்கள் தான் பாட்டன் முப்பாட்டன் பூட்டி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ லைஃப் ஸ்பேன் எடுத்து பார்த்தா நம்ம தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். 50 வயசு தாண்டிட்டாவே ஹாஃப் செஞ்சுரி செலிப்ரேட் பண்ணுற நிலம போகுது. இப்போலாம் 70-80 செலிப்ரேட் பண்ணுவோமான்னு தெரியல. அவ்வளோ தூரத்துக்கு உயிருக்கு ஆபத்துக்கள் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் டபுஸ்க்கு புஸ்க்கு நம்ம வயசில் உள்ளவங்களாம் இதாகிறது பார்த்தா பயமாக இருக்கு. ஸோ ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கணும், அப்போ ஆயுசுக்காரங்களை கூட்டணும். இந்த தேங்காய் பாலை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது இளமையா இருக்கலாம், நீண்ட ஆயுளோட இருக்கலாம். சோ இனியிலிருந்து எல்லாரும் தேங்காய் பால் குடிங்க. லவ் யூ ஆல், நன்றி.